பழைய வீடியோஸ்ல நீங்க இந்தியால இருந்தெல்லாம் நீங்க வீடியோஸ் பார்த்துருக்கீங்க நீங்க கமெண்ட் பண்ணீங்க. ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜெஃப்னாவில் கார்கில்ஸ் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து நாங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிறோம். சைக்கிள் அடிக்கணும் கேட்க ஜோசிக்கிறாங்க என்ன வீடியோ உண்டு. இன்றைக்கு வந்து ஒரு ஃபோன் வீடியோ எடுக்க வந்துடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நான் மிச்சத்தை உள்ளுக்கு போய் சொல்கிறேன் என்ன விஷயம் உண்டு. வீடியோவில் வந்து டெலிசூனுக்கு தான் வந்துடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒன்று ரெண்டு வீடியோஸ் முதல் எடுத்துருந்துறாங்க. இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஸ்மார்ட் ஃபோன்கள்ட அக்சசரிஸுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஆஃபர் போய்கொண்டிருக்கு. அதாவது 40% 10% என்று பெரிய பெரிய ஆஃபர்கள் எல்லாம் போய்கொண்டிருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஃபோன் விலைகள்னு சொல்லி இந்த கடை தான் எடுத்து போட்டிருப்பேன். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா அதை விட ஒரு கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு. நீங்கள் விலை குறைஞ்சிருந்தோடனே ஜோசிக்கிறையில் அப்போடா 2 வருஷத்துக்கு முதல் வித்த விலை வந்துட்டுது, அப்போ 40,000 வித்த ஃபோன் 15,000 வந்துருக்குமா அப்படியெல்லாம் ஜோசிக்கிறையில் உதாரணத்து சொல்ல போனால் 40,000 வித்த ஃபோன் வந்து இப்போ 2 மாதத்துக்கு முதலே வித்த ஃபோன் வந்து இப்போ ஒரு 35,000 30,000 வந்துருக்குது. அது என்னென்ன மாதிரி மாடல்கள் என்னென்ன மாதிரியான ஃபோன்கள் உள்ளே இருக்குது மற்ற என்னென்ன மாதிரி அக்சசரிஸுகள் எப்படி விலைகள் போகுதுன்னு எல்லாம் போய் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இஸ் பார்த்தோம்னா கடைக்குள்ளே வந்துட்டேன். இஞ்சால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொன்ன சகல் ஒஃபரம் வந்து இதில் டீட்டெயிலாக போட்டிருக்குது. இஞ்சால் பார்த்தீங்கன்னா இவர் நான் வந்து இந்த கடையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள். என்ன உடையவே கொஞ்சம் கூட தெரிஞ்சுமே ஏன்னா ஏற்கனவே இந்த 2 வீடியோஸ் எடுத்துருக்குறோம். அதில் இவர் நான் வந்திருப்பார். முதல்ல இந்த இதை பற்றி சொல்லுங்கண்ணா என்ன மாதிரி இந்த டிஸ்கவுண்ட் நீங்கள் கொடுத்துருங்க என்னத்துக்காக கொடுத்துருக்கீங்க முதல் அதை சொல்லுவோம் என்னத்துக்காக கொடுத்துருக்கு இந்த டிஸ்கவுண்ட். பொதுவாக இயரண்ட்ன்றதை விட கொஞ்சம் கஸ்டமர்ஸ்க்காக பண்ணுறதுக்காண்டி தான் வரணும். ஓகே சீசனல் பீரியட் ஓகே. அந்த வித்தியாசமான ஆஃபர் என்ன போடுறீங்க போன முறையோட ஒப்புடைக்கு இந்த முறை என்ன மாதிரி ஆஃபர் வித்தியாசம் வந்து போன முறை ஃபோனுக்கு தான் பெருசாக அதை ப்ரைஸ் லெஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை அக்சரிஸ் எல்லாத்தையும் கவர் டெம்பர்ட் அதுகளை குறிக்கும் அக்சரிஸ் மற்றது இன்வெர்டர்ஸ் பேட்டரி அதெல்லாம் கோம்போ பேக் மாதிரி கொடுத்துருக்குறோம். மற்றது எங்களை உடுப்பு கடையில் பார்த்தீங்கன்னா உடுப்பு 50% வரைக்கும் உடுப்பு கடை வந்து சுண்ணாதுல இருக்கு சுண்ணாதுல உடுப்பு கடை 50% வரைக்கும் போது ஓகே. அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் இந்த ஃபோன் சம்மந்தமாக 40% டெம்பர்ட்டுக்கு மேக்ஸிமம் கொடுத்துருக்கோம். 40 டிஸ்கவுண்ட் இருக்கு ஓகே. அண்ட் ஒரு 500 டெம்பர்ட் வந்து உங்களுக்கு 300 தான் பெஸ்ட் ஆகும். வளமே 500 ஆகும்னா இப்ப 300 ரூபாய் டெம்பர்ட் இப்ப 500 ரூபாய்க்கு மொட்டறாங்க வெளியில 600 700 போகுது நினைக்கிறேன் டெம்பர்ட். இப்ப நீங்க 300 ரூபாய்க்கு டெம்பர்ட் எடுத்து 300 ரூபாய்க்கு ஓட்றோம். எந்த மாடல் என்றால் அந்த 300 ரூபாய் டெம்பர்ட் ஸ்டார்டிங் வந்தா 500 ரூபாய்க்கு என்ன டெம்பர்ட் இருக்குதோ அந்த டெம்பர்ட் வந்து 300% இல்ல அதே மாதிரி ஐபோனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 800 இருந்து இருக்கும் அதுக்கு அங்கால 40% இருக்கு. ஒரு ஒரு மாடல் டெம்பர்ட்லயும் இருக்கு. நம்ம ஒரு டெம்பர்ட் 500 டெம்பர்ட் மட்டும் தான் 40% இல்ல இருக்கு எல்லா டெம்பர்ட்லயுமே 40% டிஸ்கவுண்ட் 40% டிஸ்கவுண்ட் ஓகே. சோ நம்மள பேசஸ்ல டெம்பர்ட் இருக்குது கிரீன் லயன் இருக்குது சூப்பர் டி அப்படியே டெம்பர்ட் எல்லாத்துக்கும் அந்த டெம்பர்ட்ல அந்த வளைகிற டெம்பர்ட் நீங்க என்ன ஃபிளெக்சிபிள் டெம்பர்ட் வந்து பார்க்கலாம் அது இருக்கு. இது வந்து கிளாஸும் இருக்கும் ஃபிளெக்சிபிள் நானோ கிளாஸ்ல இப்ப நார்மலா நீங்க நானோ பாத்துるீங்க இது வந்து கிளாஸ் உடைய வளைச்சாலும் உடையாதா மற்ற டச்சுக்கு நல்லா இருக்கும் சென்சிட்டிவா இருக்கும் அதான் திக்னஸ் குறையுது நல்லா இருக்கு ஃபுல்லாக உள்ளதுக்கு உடையாதா எவ்வளோ வரைக்கும் நார்மலாக டெம்பர்ட் எப்படியாவது வளைக்கலாம் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வளைக்கலாம் அவ்வளோ மட்டும் வளைக்கலாம் நல்லா ஃப்ளெக்சிபிள் டச்சுக்கும் நல்லா இருக்கும் மற்றது அடிக்கடி டெம்பர்ட் மாற்ற வேண்டியது வராது ஒரு ரெண்டு அடித்தாலே போதும் உங்களுக்கு நம்மளால் இந்த டெம்பர்ட்டுங்களா ஐஃபோன் ப்ராடக்ட்டு மட்டும் தான் வந்துருக்கு இப்போ ஆண்ட்ராய்டுக்கும் வருதா ஆண்ட்ராய்டுக்கு இன்னும் வரல எங்களுக்கு ஐஃபோன் மட்டும் தான் இது இருக்கு. ரெஞ்சால் பார்த்தீங்கன்னா கவர்ஸுக்கு வந்து 25% டிஸ்கவுண்ட் போட்டிருக்கிறார். நம்மளாவே கவர்ஸ்னா மொபைல் கவர் டெப்புக்கு வரும் டெப்போட கவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 3500 போயிட்டு நீங்கள் தராசில் எடுக்கணும் கூட நம்மளா ஒரு கவர் வாங்கினா 6000 மேலே இளம்பு வம்பு இது வந்து எங்களுக்கு நம்மளா 4000 ரூபீஸ் இது கவர் 25% நம்மளா பேக் கவர்ஸ் 500 600 இருக்கு அதுக்கும் 25% கொடுத்துருக்கோம். மேலே ஃபிளிப் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா 1350 ரூபா 1350 1400 இருக்கு அதெல்லாம் 25% அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்சரிஸ் வந்து
வாரண்டியோட வர ஆக்சரிஸ் நார்மலா பாத்தீங்கன்னா ஜேபிஎல் ஸ்பீக்கர், ஹுவாவிட நெக் பேண்டுகள், மற்றபடி அப்பிள் டாப் இருக்கு, 20 வாட்ஸ் ஒரிஜினல் டாப் இருக்குது, இயர்போன்ஸ் எல்லாத்துக்குமே 10% டிஸ்கவுண்ட். நார்மலாக ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கிற பிராண்டட் மட்டும் 10% கொடுக்குறோம். ஓகே ஓகே. மற்றது சார்ஜர் கேபிள்ஸ், நார்மலாக அக்சரிஸ் கேபிள்ஸ் இருக்குது தானே, எல்லா வகையான நார்மல் கேபிள்ஸ் எல்லாத்துக்குமே 20% கொடுக்குறோம். மற்ற எங்களை பஸ் ஸ்டாண்டு பின்னுக்கு ஒரு ஷாப் இருக்கு, ரிப்பேர் ஷாப்பா, ரிப்பேர் ஷாப். ஃபியூச்சரில் ஒரு 2-3 மந்த்ஸில் கஸ்டமர் ரோட்டுக்கு மாத்திரம். ஓகே ஓகே ஓகே. அந்த ஷாப் அங்கே கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஃபோன் ரிப்பேர் பண்ணுறீங்க அங்கே, ரிப்பேர் பண்ணுறது அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் ரிப்பேர் இருக்குது, இன்வெர்டர்ஸ் பேட்டரி எல்லாமே அங்கே தான் இருக்குது, அங்கே எங்களை எல்லா இன்வெர்டர்ஸ் பேட்டரி எல்லாமே அங்கே தான் போகுது. மற்றது கேமரா IMOU, தவ்வா கேமரா, சிங்கரா 2 இயர்ஸ் வாரண்டி வர கேமரா. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்ரு எல்லாருமே எங்கள்ட்ட அங்கே ஹோல்சேல் தான், ஹோல்சேலும் ரீட்டெயிலும் இருக்காங்க அங்கே இருக்கு. ஓகே. ஸோ அங்கே நீங்கள் போனீங்கன்னா ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு 10% டிஸ்கவுண்ட் எடுக்கலாம். ஓகே. மேடம் கேமரா ஐட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 15-20% டிஸ்கவுண்ட் போகுது. நம்மளால் நீங்கள் தவ்வா சிசிடிவி கேமரா எல்லாத்துக்குமே 15-25% போகுது. ஓகே ஓகே. அடுத்தது இன்வெர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொம்ப பேக் கொடுத்துருக்கோம். ரெஞ்சால் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் ஃபோன்ஸுக்கு வந்து TRCS அப்ரூவல் ப்ளஸ் கொம்பனி வாரண்டி என்று கொடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளால் துபாய் போனுகள் ரெண்டு பாக்கிக்க அந்த TRCSல அப்ரூவல் வராது, ஆனா விலை வந்து குறைவா இருக்கும். வெளியில ஒரு 50,000 போனுக்கு ஒரு 5,000 டிஃபரண்ட் இருக்கும். ஆனா எல்லாரும் சில கஸ்டமர் நினைப்பாங்க 5,000 கூட வைக்கணும். ஆனா அவங்க பாக்குறது இல்ல, TRCSல அப்ரூவ்ட பாக்குறதும் இல்ல, கம்பெனி வாரண்டியும் பாக்குறது இல்ல. அதே ஷாப் வாரண்டி இல்லாட்டி வாரண்டி இல்லைன்னு சொல்லிதான் விற்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி வாரண்டியோட ஒரு போன் எடுக்க என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு ஒரு 3 or 7 days என்ன பழுதுண்டாலும் செய்வாங்க. செய்யல பட்சத்துல புது போன், இப்ப கஸ்டமர் ரிக்வஸ்ட் பண்ணா புது போன் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்க கம்பெனி போன் எடுக்காட்டி இல்லாம போயிடும். ஏன்னா நம்மளா துபாய் போன் எடுத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, கடைக்காரங்க கலட்டி செய்து போட்டு திருப்பி தருவான், இல்லைன்னா கொஞ்ச நாள் படுத்துடும், ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா TRCS இல்லைன்னா நம்மளா இப்ப எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீலங்கால போன் கொண்டு வரேன் அதுக்கு ஒரு லைசன்ஸ், TRCS லைசன்ஸ் அப்ரூவ்ட் இருக்கணும். அது இருக்காது, அது இல்லீகலா வரது, துபாய் ஹேண்ட் கரியில வர போன் உள்ளது. ஆனா சிலருக்கு தெரியாது அந்த TRCS என்னன்னு தெரியாது, என்னத்துக்கு அது கொடுக்குறேன்னு தெரியாது. அந்த சிக்னல் நெட்வொர்க் லைசன்ஸ் சொல்றாங்க, அது இப்ப ஸ்ரீலங்கால ஒரு போன் IME யூஸ் பண்றேன்டா அதுக்கு ஒரு லைசன்ஸ் வேணும் கட்டாயம், இல்லாம யூஸ் பண்ணிடலாம். அந்த TRCS இல்லாட்டி அந்த கொஞ்ச நாள் அந்த சிக்னல் பண்ணிடலாம், செய்யலாம், ட்ராக் பண்ணல. ஒரு இப்போ டெரஸ் பிரச்சனை வருது இல்லை, அந்த அந்த டைம்ல அதை ட்ராக் பண்றதுக்கு அணி கொண்டு வந்ததான் TRCS. ஓகே. நார்மலா போன்ஸ்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு தானே, இதோட உப்படேக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதோட உப்படேக்கு கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு தானே போன்ஸ். போன்ஸ்ல விலை குறைஞ்சிருக்கு, என்ன தான் ஸ்பெஷல் பிரைஸ் போட்டுக்கோ. ஏன்னா நார்மலா ஸ்டார்டிங் முதல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்பத்துல 20,000 போனதுதான், அது இப்ப இல்ல, அது ரெண்டு வருஷம் காலத்துல மாறுங்க, ஏன்னா கரன்சி ரேட் மாறிட்டு இல்ல. அப்படி டாலர் 44,000-45,000 தான் குறைஞ்ச விலையில இருந்தது போன் எல்லாம், மினிமம் மினிமம் 44 போனது. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஒரு 30,900 ல இருந்து இருக்கு, கிட்டத்தட்ட 14,000 ரூபாய் 32 சரி. நீ நான் சொல் அப்ப மோட்டோரோலா இந்த மாடல் மட்டும் தான் போதைக்கு வந்திருக்கு. மற்ற டப்புகளும் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் இருக்கிற டப்புல
ஒரு ஆரம்ப போனுக்குரிய எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு. பேசிக்கான போன் அண்ட் இருக்கு. இது எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதான் வந்து அந்த 14000 ரூபாய் இல்ல குறைஞ்ச போன். அது Samsungல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க போன வீடியோல பாக்கீங்க A13 ல சீரிஸ் கொஞ்சம் வந்திருக்கு. A04 வந்திருக்கு. இது முதல்ல இல்லனே. முதல்ல இருக்கு இல்ல. இப்ப A04 A04S கொஞ்சம் ஒரு 50 to 80 குள்ள மாடல்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு. ஓகே ஓகே. 50000 ல இருந்து 80000 ரூபாய். 50000 குள்ள மாடல்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு. அண்ட் இது Redmi Note 11 வந்தால என்ன விலை போகுது? Redmi Note 11 கொஞ்சம் குறைஞ்சி இருக்கும். பழைய பிரைஸோட 10000 கிட்ட வந்துருக்கு. 10000 கிட்ட வந்துருக்கு. 92000 சொச்சம் போனது 92900 வித்துனாங்க. 6128 Note 11 ல இப்ப 82900 விக்கிறோம். 10000 குறைஞ்சி. 10000 லெஸ் பண்ணிருக்கோம். இதே மாதிரி Note 11 ல 4128 79000 84 சொச்சம் வித்துனாங்க. 79000 குறைஞ்சிருக்கு. ஓகே ஓகே. மேட் இந்த Redmi 10 464 என்ன விலை? Redmi 10 67000 அப்படியா? இதுக்கு முதல் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு போனுகள் இது பாத்துனாங்க. நான் அதுல பிரைஸ் வந்து சகலதுக்கும் சொல்லல, ஆனா அதுல ஸ்கிரீன்ல வந்து ஆண்ட்ராய்டு போனுக்குரிய எல்லா சகல பிரைஸும் வந்து எத்தனை ஜிபி ரேம் என்ன மாடல்ன்ற எல்லா டீடைலும் வந்து இதுல ஸ்கிரீன்ல ஆட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஐபோனுக்கு வந்தாங்க. ஐபோன்ல என்னென்ன மாதிரியான மாடல்கள் இருக்குன்னு இப்போ வாரது இப்போ அவைலபிள் என்ன பாத்தீங்கன்னா நம்மள ஸ்டார்டிங் ஒரு SE ஐபோன் ஸ்பெஷல் எடிஷன்ல இருந்துருக்கு. SE2 SE3 அப்புறம் 11 அப்புறம் பழைய வீடியோஸ்ல நீங்க இந்தியால இருந்தெல்லாம் நீங்க வீடியோஸ் பாத்துருக்கீங்க. நீங்க கமெண்ட் பண்ணீங்க என்னடா இந்தியால வந்து 10000 ரூபாய் போன் இஞ்சி 50000 ரூபாய் வைக்குது, என்னடா இவ்வளவு இதா இருக்குன்னு நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னன்னா, இந்தியான கரன்சியும் ஸ்ரீலங்கான கரன்சியும் வித்தியாசம். அதாவது பாத்தீங்கன்னா இந்தியால வந்து INR இஞ்சி LKR, அதாவது நீங்க இந்தியாவில 10000 வேண்டாம், அதை 5 பிரிக்கினா தான் ஸ்ரீலங்கன் ருப்பிக்கு ஈக்குவல் ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா இதுன்ற 4 5 மடங்கு தான் இப்போ ஸ்ரீலங்கா ருப்பி போய்கொண்டிருக்கு. அதால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கிற பிரைஸும் இங்கே இருக்கிற பிரைஸும் வந்து இவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். மற்ற முக்கியமான ஒன்று, டெண்டுக்கும் கரன்சி வந்து ஒன்று இல்லை, அதை வந்து தெரிஞ்சு கொள்ளணும். இனி நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பழைய வீடியோஸில் நிறைய கமெண்ட் வந்துருந்துது, என்னடா இந்தியாவில் அந்த பிரைஸ் இங்கே இந்த பிரைஸ் என்னென்ன எப்படியெல்லாம் சமாளிக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்குரிய விளக்கம் வந்து இதில் வந்துருக்குது. ஸோ இந்த வீடியோ தான் வீடியோ முடிக்கலாம். இந்த அண்ணா வந்து இன்டேக்கு இன்வெர்ட்டர் டைம் ஒதுக்கி ஒரு மாதிரி விளங்கப்படுத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட நான் நினைக்கிற முக்கியமான தினம் எடுக்கிறேன் இந்த வீடியோ. கஸ்டமர்ஸ் வராங்க போகிறாங்க, ஒரு மாதிரி சமாளித்து எடுத்து முடிச்சுட்டேன். நன்றி நான் உங்களுக்கு. அப்புறம் உங்களோட பேரை சொல்ல மறந்துட்டேன், என்ன பேர் என்ன? நிரோஷன். நிரோஷன், ஆ ரைட். ஏற்கனவே பழைய வீடியோஸ் வந்துருப்பேன்.
ஸோ இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மற்ற இந்த கடைக்குரிய கண்டாக்ட் நம்பர் மற்ற அட்ரஸ் கூகுள் மேப் லொக்கேஷன்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மற்ற இந்த கடை வந்து திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா விடிய 8:30 இரவு 8 மணி மட்டும் திறந்துருக்கு. நீங்கள் அந்த டைமுக்கு வந்தாலே சகலம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் வீடியோவில் முதல் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், இந்த வீடியோ பார்த்துட்டு ஆரம்பிச்ச கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் உண்டு, அண்ணா போட்டு தரேன்னு சொல்லியிருக்கிறார். மறக்காமல் லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். லைக் பண்ணாடி கொடுக்காங்க இன்னைக்கு தான் நிற்கிறேன். சரியா, ஃபோனை பார்த்துட்டு கொடுங்க. வணக்கம், லைக் பண்ணிக்கிற நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெஃப்னா தனேஷ்.